நீலகிரி மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பொதுக்குழு கூட்டமும் புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் அறிமுக விழாவும் ஊட்டி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஆர் பரமேஸ்வரன் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் எம் ஏ ரஹீம் அனைவரையும் வரவேற்றார். இக்கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகளை மாநில தலைவர் விக்ரமராஜா அறிமுகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கூறுகையில், 47வது ஜிஎஸ்டி கூட்டம் மத்திய அரசின் நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் சண்டிகரில் நடைபெற்றது. அதில் அரிசி, பருப்பு, பால், தயிர், கோதுமை போன்ற உணவுப் பொருட்களுக்கு புதிதாக விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மத்திய நிதித்துறை அமைச்சரின் இந்த வரி விதிப்பை கண்டித்தும், உணவுப் பொருட்கள் மீதான வரி விதிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இதில் மாநில நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர் என்றார். மேலும், வரி விதிப்பை திரும்ப பெறாவிட்டால் நாடு தழுவிய கடையடைப்பு நடத்தப்படும் என மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் என்று தெரிவித்தார். நீலகிரி மாவட்ட பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இங்கு வருகின்ற சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு என் பேரமைப்பு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளாக மரியாதைக்குரிய முன்னூர் பரமேஸ்வரன் தலைமையிலே மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திலே கடை வாடகை விகிதம் என்பது கடுமையாக உயர்த்தப்பட்டு அது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே கடந்த மே 5 மாநில மாநாட்டிலே கோரிக்கை மனுவாக தந்திருக்கிறோம். அதற்கென்று ஒரு கமிட்டி அமைக்கப்படுவதாக முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்தார்கள். அதே போன்று இங்கு மின்சாரம் இல்லாத நிலையில் கூடலூர் பகுதியிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடு பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்திலே அத்துமீறல் என்று கமர்ஷியல் வீடு கட்டும் இடம் என்று பிரித்து பிரிக்கின்ற இடத்திலே பல்வேறு கட்டிடங்கள் சீல் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழுமையான தீர்வு ஏற்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த மாவட்டத்தினுடைய குறைகளை நேரடியாக தெளிவுபடுத்த இருக்கிறோம் என்பதை பேரமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை பிளாஸ்டிக் பொருள், அதே போன்று அகில இந்திய அளவில் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. இதை ஒருங்கிணைத்து அனைத்து தரப்பு வியாபாரிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படாத வகையிலே சிறப்பான சட்டத்தை முறைப்படுத்திட வேண்டும் என்பதை பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. அதே போன்று ஜிஎஸ்டி வரி விதிப்பு கடந்த 47வது கவுன்சிலிங் கூட்டம் சண்டிகரில் நடைபெற்ற கூட்டத்திற்கு உணவுப் பொருளுக்கு வரி விதிப்பு, அரிசி, கோதுமை, பருப்பு, பால், தயிர், பென்சில், பேனா என்று அனைத்து பொருட்களுக்கு வரி விதித்திருக்கிறார்கள். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் உடனடியாக உணவு பொருள் வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதை கண்டித்து நாளை சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்திலே தமிழகம் தலைமை நிர்வாகிகள் பங்கேற்று மாபெரும் முதற்கட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த கட்ட போராட்டம் மதுரையிலே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு டெல்லியிலே மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்பதை அகில இந்திய வணிகர் சம்மேளனம் உறுதியளித்திருக்கிறது. நிறைவாக இறுதியாக எங்கள் சட்டங்கள் திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவி அல்ல நாடு தழுவிய கடையடைப்பு நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மத்திய அரசுக்கு நான் எச்சரிக்கை உணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கடந்த விடியல் மாநாடு மே 5 மாநில மாநாட்டிலே அதற்குரிய ஆய்வுக் கமிட்டி அமைக்கப்படும், சீரான வாடகை விகிதத்தை செயல்படுத்தும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள், நம்பிக்கை இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு வாகனம் சொன்னீங்களே, நீலகிரி மாவட்டத்திற்கு இங்கு வணிகர்களை ஒருங்கிணைத்து சாமானிய வணிகர்களுக்கு பிரச்சனை என்றாலும் ஓடோடி உதவக்கூடிய வகையில் இந்த மாவட்டத்திற்கு ஒரு அலுவலகம் திறக்கப்பட்ட தேதியிலே ஒரு வாகனம் இந்த மாவட்ட தலைமைக்கு கொடுக்கப்பட்டு அது மாவட்டத்திற்கு முழுமை கட்டுப்பாடுலே அந்த வாகனம் இயங்க இருக்கிறது. நாளைக்கு நடக்கிற போராட்டத்துக்கு வெறும் தமிழ்நாடு மட்டும் கலந்துக்கிறதா சார்? இல்லை, நாளை நடைபெறுகின்ற போராட்டத்திலே வெறும் தமிழகத்தை சார்ந்த பேரமைப்பு நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். இது அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்துகின்ற பொழுது அகில இந்திய ஜெனரல் செக்ரட்டரி, அகில இந்திய நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். தொடர்ந்து டெல்லியிலே நாங்கள் அவர்கள் தேதி குறிப்பிட்ட தேதியிலே அந்த போராட்ட தேதியிலே
தமிழகத்தில் மட்டுமிருந்து 10,000 வணிகர்களை திரட்டி சென்று டெல்லிக்கு செல்ல இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லியில் எந்த மாதிரியான போராட்டம்? ஏன்னா டெல்லியில் பேரணி, ஆமாம், தர்ணா போராட்டம், அதன் பிறகு துறை அமைச்சரை சந்தித்து புகார், எங்களுடைய கோரிக்கை மனு கொடுப்பேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.